இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே தன வரவு ஏற்படுறதுக்கு எப்பயுமே தனம் உங்கள் கூடையே இருக்கிறதுக்கு ஒரு மூலிகையை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம் சரிங்களா இப்போ இந்த தனமுன்றது வந்து ரொம்ப வேணும் இல்லைங்களா அருள் இல்லாதற்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதற்கு உலகம் இல்லவே இல்லை அப்படிங்கும்போது தானே இன்றைக்கி வந்து இன்றைக்கி காலம் களி ஆகிப்போச்சுங்க நல்லவங்களாக இருப்பாங்க காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அவங்க நல்லவங்க இல்லாத ஊத்தகங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட காசு இருக்கும் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க நான் நல்லவன் பேசுகிறத கேட்கவே மாட்டாங்க நான் சொல்கிறப்பங்களா அந்த மாதிரி ஆகி போச்சுங்க களி முத்திரிச்சு இல்லைங்களா அப்படிங்கும் போது ராகு கேதுக்களோட சஞ்சாரங்கள் இது மாதிரிலாம் இருக்குது ஸோ இதை பற்றி ராகு கேதுக்களை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் பின்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் போய் பாருங்கள் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய மூலிகைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெட்டி வேர் எடுத்து வச்சுக்கோங்க வெட்டி வேர் எடுத்து வச்சுட்டு இந்த வெட்டி வேர் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கும் அதே மாதிரி பஞ்சமி எண்ணெய்க்கும் அமாவாசை எண்ணிக்கைக்கும் அஷ்டமி எண்ணெய்க்கும் எடுத்துக்கலாம் இந்த வெட்டி வேரை எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மண்பானை எடுத்து வச்சுக்கணும் இந்த மண்பானை எடுத்து வச்சுட்டு இந்த மண்பானையில் நீர் ஊற்றி நான் சொல்லும் போதே உங்களுக்கு சிரிப்பு வருது பார்த்திங்களா இப்படி தாங்க வாழ்ந்தாங்க நம்ம தமிழர்களோட பண்பாடு இதெல்லாம் நம்ம மறந்தனாலேயே பாதி பிரச்சனை புரியுதுங்களா அதனால் இதெல்லாம் அந்த காலத்தில் வெட்டி வேர் தண்ணியை போட்டு குடிப்போம் நம்மலாம் இல்லைங்களா இந்த எத்தனை குழந்தைங்களுக்கு தெரியும் வெட்டி வேர்னால் என்னென்ன ஸோ அதெல்லாம் அந்த பண்பாட்டுக்குள்ளே வாங்க இதை விட்டுட்டு ஒரு கல்லை போடுறது சிமெண்ட் செங்கலை நம்புறது இந்த திசையில் இந்த சாமியை வச்சுட்டா இது மாறிடும்ன்னு நினைக்கிறது ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிரணுன்ற ஒரு பொய்யான தோற்றத்துக்கு போகிறது இதெல்லாம் போகும்போது தான் நமக்கு ஏமாற்றம் வருது நம்மளுடைய பண்பாட்டோட நம்ம தமிழனோட பண்பாட்டில் நம்ம பொழுது கண்டிப்பாக வெற்றி உறுதி அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதை நான் சொல்கிறதெல்லாம் நான் சொல்லலைங்க சித்த மகாபுருஷர்கள் சொன்ன தொகுப்பில் தான் உங்களுக்கு எடுத்து நம்ம சொல்கிறோம் முழிஞ்சு இதை நான் கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லை சரிங்களா அப்போது இந்த வெட்டி வேரை எடுத்து வச்சுக்கோங்க அந்த நீரில் போட்டு வச்சுக்க வேண்டியது இந்த நீரில் போட்டு வச்சுட்டு அதை ஒரு பதினாறு நாள் அந்த நீர் தண்ணியே குடிக்க வேண்டியது முதல்ல இந்த இதில் ஆரம்பிச்சுட்டு இந்த நீரை குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெட்டி வேற எடுத்துட வேண்டியது இந்த வெட்டி வேறை எடுத்துகிட்டு இதை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே குடிக்கலாமா அவங்களுக்கு வீட்டில் நிறைய பணம் வேணுமா எல்லாருமே குடிங்க சரிங்களா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய பிரயோகம் என்ன பிரயோகம்னா வழிமுறை இந்த பிரயோகம் என்னென்னா அந்த இந்த இதை எடுத்துகிட்டு அது நீரை ஃபுல்லாக பண்ணிவிட்டு வத்த வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டு இதுக்கப்புறம் இதை நீங்கள் பொடியாக்கிடணும் பொடியாக்கி அதாவது மிக்ஸியில் போடுங்க அதில் வந்து நான்வெஜ்ஜி போடுற மிக்ஸி இதாக இருந்தால் அதில் போடக்கூடாதுங்க ஏன்னால் இந்த லக்ஷ்மி கடாட்சம் அதே மாதிரி இந்த தனவசியம் அதே மாதிரி ஜனவசியம் வசியம்னு சொன்னால் அன்புன்னு அர்த்தம் சரிங்களா சில பேர் சொல்கிறது உண்டு ஆணுக்கு பெண்ணை வசியம் பண்ணுறேன் பெண்ணுக்கு ஆணையை வசியம் பண்ணுறேன் இதெல்லாம் ஹம்பக்கு பொய் சரிங்களா அதெல்லாம் நம்பாதீங்க இந்த வழிபாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அன்பான விஷயம் நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டுமே தான் பழிக்கும் இதுதான் வேதசாஸ்திரம் அப்புறம் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு போய் போனீங்கன்னா பணம் மட்டும் தான் ஏமாந்ததாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த தனவசியம் பண்ணும் பொழுது அசைவ விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது டபுள் அண்டர்லைன் அந்த பதினாறு நாள் நீங்கள் தண்ணீர் பருகும்போது அசைவம் ஆகாது அப்போ அந்த அசைவ விஷயங்கள் பண்ணக்கூடாது ஈவன் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அந்த ஆண்களாக இருக்கவங்க ஷேவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது ஒரு விரதமாக இருக்கணும் விரதம்னா விரதமாக இருக்கணும் சரிங்களா இதை முடிச்சுட்டு அந்த அந்த இது காயை வச்சதை வந்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு பொடியாக்கிட்டு இதை நீங்கள் செய்ய வேண்டியது அதில் ஜவ்வாது கலந்துக்க வேண்டியது ஜவ்வாது பியூர் இதாக ஜவ்வாதாக கலந்துக்கோங்க அதோட சேர்த்து புணகு க கலந்துக்கோங்க அது கடையில் கிடைக்குங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க அந்த புணுகை சேர்த்துக்க வேண்டியது அதோட சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அரகஜான்னு ஒன்று கிடைக்கும் இந்த அரகஜாவை எடுத்துக்க வேண்டியது சரிங்களா அந்த அரகஜாவை கலந்துட்டு இந்த பொடியிலே இதெல்லாம் கலந்துடணும் கலக்கும் போது கொஞ்சம் ஒரு பிசு பிசுப்பாக இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பசுஞ்சாணி திருநீர் கிடைக்கும் சரிங்களா இந்த கெமிக்கல் திருநீருக்குள்ளெல்லாம் போகாதீங்க அந்த கெமிக்கல் திருநீர் பார்த்திங்கன்னா நல்லா ரோடு போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் அந்த பசுஞ்சாணி திருநீர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பு கலரில் தான் வரும் அந்த பசுஞ்சாணி திருநீரோடு இதெல்லாம் கலந்துருங்க இதை கலந்துட்டு நல்லா கலந்துட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க தங்கச்சி முள்ளை வைக்கலாம் வெள்ளிச்சி முள்ளை வைக்கலாம் இல்லை எனக்கு வசதி வாய்ப்பே கிடையாதுன்னா காப்பரில் வைக்கலாம் இல்லை காப்பர் வாங்கவும் காசு இல்லைனா செல்வர் இதில் வைக்கலாம் நார்மலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதில் வைக்கலாம் ஆனால் ரொம்ப விசேஷம் என்னென்னா வெள்ளியில் வைக்கிறதும் காப்பரில் வைக்கிறதும் தாராளமாக வச்சுக்கோங்க இதை தூக்கி அதில் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த இதை எடுத்துகிட்டு இந்த பஸ்பம் இது இனிமேல் திருநீராக இருக்காது இது பஸ்பமாக மாறும் இது ஒரு ஒரு தனவசிய விஷயமாக மாறும் இதை நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்தில் எடுத்துட்டு ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வஹா ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வஹான்னு சொல்லிட்டு அதில் ஒரு வெள்ளி தட்டை வச்சிட வேண்டியது இப்போ ஒரு பீரோவலாக இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல இதை தாராளமாக வைக்கலாம் இதை எடுத்துட்டு டெய்லி மனசாரம் நினச்சிட்டு ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வஹா ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாகிறதை நீங்கள் சொல்லிகிட்டே வர வேண்டியது இதை நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியது போட்டுட்டே வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் வெளியே போகும்பொழுது கையில் வந்து ஒரு பேப்பரில் எடுத்து இந்த இதை எடுத்துக்க வேண்டியது இந்த பஸ்பத்தை எடுத்துக்க வேண்டியது இந்த பஸ்பத்தை எடுத்து இட்டுகிட்டே வர வேண்டியது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலான்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு பிஞ்சுனால் கொஞ்சோண்டு இதை எடுத்து நீங்கள் வைக்கக்கூடிய தண்ணீரில் பருகிக்க வேண்டியது அதே மாதிரி எப்போயுமே அந்த மண்பானையில் இருக்கக்கூடிய தண்ணீரில் வெட்டி வேர் போட்டுகிட்டே வாங்க வெட்டி வேர் போட்டுகிட்டே வந்துட்டு இந்த நீங்கள் பண்ணக்கூடிய மந்திரங்கள் சரிங்களா ஓம் தனவசிய சிவாய வசிய சுவாக இந்த இதை பண்ணிகிட்டே வர்ற இந்த பஸ்பத்தை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது டபுள் அண்டர்லைன் இதை யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது இது உங்கள் ஆற்றுல உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணணும் ஒரு இதுக்கு வராங்க இதை நீங்கள் வந்து குங்குமத்தில் கலக்கலாமா தாராளமாக கலக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் மட்டும்தான் வச்சுக்கணும் இதை நீங்கள் மையாக அரைக்கலாமா ஆமாம் கண்டிப்பாக அரைக்கலாம் இதுக்கு என்ன பண்ணணும் மை அரைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போ நான் விட்டுருக்கேன் இல்லையா அது ஒரு மை இது இப்படி நீங்கள் அரைக்கலாம் இது ஒன்றும் இல்லை அம்மா வாசம் அன்னைக்கு இந்த வெட்டி வேர் எடுத்து காய வச்சதை எடுத்து எரிக்கணும் எரிச்சிங்கன்னா அது ஒரு கருப்பு கலரில் ஆகும் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் ஜவ்வாது கலந்துக்கலாம் அதோட சேர்த்து நெய் பசு நெய் சரிங்களா கெமிக்கல் நெய்யெல்லாம் இல்லைங்க பசு நெய் சரிங்களா பசுமாடு வச்சுருக்கவங்களை போய் நெய் இருந்துங்க இல்லை பசும்பாலை வாங்கி நீங்களே காய்ச்சி நெய்யாக்கி அதை குழைங்க குழச்சிட்டு ஒரு வெள்ளிச்சிமுள்ள எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் தனவசிய சிவாய வசிய சிவகா ஓம் வசிய சிவாய வசிய ஸ்வாகா இதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணும்போது தான் அந்த அஞ்சனம் ரெடி ஆயிடும் இந்த அஞ்சனம் ரெடி ஆனோன்னா இதை நீங்கள் எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் வைக்கணும் இந்த புருவத்துக்கு மத்தியில் வச்சுட்டே வரும்பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு தடைகளில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தன தானியங்கள் சேர ஆரம்பிக்கும் சரிங்களா இதோடு சேர்த்து எப்போ ஒருத்தருக்கு வந்து பணம் வந்து தட்டுப்பாடு இருக்கோ அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிறது வந்து அதி உத்தமம் அப்போ உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் சென்று கற்று அவர் என்ன குறை சொல்கிறாங்கன்றதை பார்த்து அதுக்குள்ளே வழிபாடு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் போன ஹோமம் செய்கிறேன் அதை பண்ணுறேன் கல்லை போடுங்க அதை பண்ணுறேன் பண்ணாதீங்க அதே போல் இந்த கல்லை மாத்திரேன் இந்த செங்கலை தூக்கி இங்கே வைக்கிறேன் இந்த தசையை மாத்திரை இதெல்லாம் நம்பாதீங்க உங்களுடைய ஜாதகத்தை போய் பார்த்துட்டு இந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை வழிபாடுகள் மூலமாக செஞ்சுக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சாலும் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நாங்கள் கட்டணங்கள் வாங்கி தான் ஜாதகங்கள் பார்க்குறோம் ஒருவேளை விருப்பமாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அரிய தாந்திரிக தகவல்களுடன் நாளை உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம்